ஓம் அகத்தீசாயன். ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன். நான் உங்கள் விஜயகுமார். அருளாளர்களே, இன்று பஞ்சபட்சி சாஸ்திரம் அப்படின்ற ஒரு சித்தர்களினுடைய அற்புதமான கலையை ஒரு முன்னோட்டமாக முன்னுரையாக பார்க்க போகிறோம். என்ன சார் அது பஞ்சபட்சி, அது என்ன சார் சாஸ்திரம் அப்படின்னாக்கா, இந்த வார்த்தையிலேயே பாருங்கள், பஞ்ச கூட்டல் பட்சி கூட்டல் சாஸ்திரம். பஞ்ச அப்படின்னா ஐந்து, பட்சி அப்படின்னா பறவை, சாஸ்திரம் அப்படின்னாக்கா வேத நுணுக்கமாக எழுதப்பட்ட சில நிலைகளை நாம் பிரயோகப்படுத்தி பார்த்தல் அப்படின்றது தான் சாஸ்திரம். கற்றதை நம்ம செயல்வடிவுக்கு எடுத்து கொண்டு வரக்கூடிய சூட்சும நிலையை விளக்கக்கூடியது தான் சாஸ்திரம். அப்போ பஞ்சபட்சி சாஸ்திரம் அப்படின்னாக்கா ஐந்து விதமான பறவைகள், அந்த பறவையை நாம் சூட்சும நிலைகளாக குறிப்புகளாக பயன்படுத்தக்கூடிய செயல்படுத்தக்கூடிய உண்மையை விளக்கக்கூடிய ஒரு சாஸ்திர நூல். அது என்னங்க அது பஞ்சபட்சி அப்படின்னாக்கா, சித்தர்கள் ஐந்து விதமான பட்சிகளை எடுத்திருக்கிறார்கள். வல்லூறு, ஆந்தை, காகம், கோழி, மயில். இதில் ஜென்ம நட்சத்திரம் என்னவாக ஒரு ஜாதகருக்கு இருக்கோ அந்த நட்சத்திர அடிப்படையில் பஞ்சபட்சிகளை தேர்வு செய்வார்கள். ஜென்ம நட்சத்திரமே எனக்கு தெரியல சார் அப்படின்னாக்கா, அவரவர்களுடைய முதல் எழுத்து என்னவாக இருக்கிறதோ அந்த எழுத்தின் அடிப்படையில் பட்சி நிர்ணயத்தை செய்து கொள்வார்கள். இந்த தமிழ் எழுத்துக்களையே வந்து சக்திய எழுத்துக்கள், சத்திய எழுத்துக்கள், சித்தி எழுத்துக்கள் அப்படின்ட்டு அறிஞர்கள் சொல்லுவார்கள். அதில் முக்கியமாக இந்த குறில் வடிவத்தில் இருக்கக்கூடிய, ஆங்கிலத்தில் வவல்ஸ்னு ஏஐஓயுன்னு சொல்கிற மாதிரி, தமிழில் குறில் வடிவத்தில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஆஇஉஏஓ, இந்த எழுத்துக்கள் என்ன வடிவத்தில் இருக்குதோ அதே வடிவத்தை ஒத்த பறவைகள் இணையாக எடுத்து சொல்லி ஐந்து விதமான எழுத்துக்களுக்கு ஐந்து விதமான பட்சிகளை நிர்ணயம் செய்தார்கள். ஆ அப்படின்னாக்கா வல்லூறு, இ அப்படின்னா ஆந்தை, உ அப்படின்னா காகம், ஏ அப்படின்னா கோழி, ஓ அப்படின்னா மயில். சரிங்க, இதை எதுக்காக சொல்கிறாங்க, என்னத்துக்காக சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, இந்த பஞ்ச பட்சி சாஸ்திரம் அப்படின்றது பட்சிகளை பஞ்சபூத ரகசியமாக மறைத்து வைத்தார்கள். அதனால்தான் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சித்தர்களுடைய வாக்கு. அப்போது அந்த பிரபஞ்சத்தில் பஞ்சபூதம் இருக்குது, அந்த பஞ்சபூதம் நம்ம உடம்புக்குள்ளும் இருக்குது. அந்த பஞ்சபூத தன்மையை நம்ம சரியான முறையில் இயக்க செய்து விட்டால் நம்ம உடம்பில் மனிதர்களுடைய உடல் உயிர் மனதில் உயிர்காந்த சக்தி நல்ல மேலோங்கி நிற்கும். அந்த உயிர்காந்த சக்தி மேலோங்கி இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா, ஆற்றலோடு செயல்படலாம், வலிமையோடு இயங்கலாம். மன வலிமை, யூக சிந்தை, யூக ஆற்றல், தைரியம், மனோதிடம், திடத்தெளிவு, திட சிந்தை எல்லாமும் நமக்கு கிடைச்சிடும். அப்போ அதை இயக்கக்கூடிய ஒரு தன்மையை, இந்த கால சுழற்சிக்கு ஏற்ப இது இயங்கிக்கிட்டே இருக்குது, அந்த கால சுழற்சிக்கு ஏற்ப நாம் இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய சூட்சும நிலைகளை அறிந்து புரிந்து தெரிந்து தெளிந்து நம்ம அதை பயன்படுத்தினா நம்ம உடலில் இருக்கிற நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாச சக்தியை சீர் செய்து நம்ம எப்பயும் வலிமையோடு வச்சுக்கலாம். அப்போ நம்ம அஞ்சு எழுத்து பார்த்தோம் இல்லையா, ஆஇஉஏஓ. அதில் ஆன்றது வல்லூறு, அது நிலத்தின் கூறு. ஈன்றது ஆந்தை, அது நீரின் கூறு. ஊன்றது காகம், அது நெருப்பின் கூறு. ஏ அப்படின்றது கோழி, அது காற்றின் கூறு. ஓ அப்படின்றது மயில், அது ஆகாயத்தின் கூறு. இந்த பஞ்சபூத தன்மையை இந்த பறவைகளோடு ஒப்பிட்டு அதனுடைய சூட்சும நிலைகளை நாம் இயக்கிக் கொள்வதனால் பலவாறாக உயர்ந்த நிலைகள் நமக்கு கிடைக்கும். இந்த அற்புதமான கலையை முதன் முதல்ல ஆதியில் யார் எடுத்து சொன்னார் அப்படின்னாக்கா, சிவபெருமான் தான். அது யாருக்கு எடுத்து சொன்னார்னாக்கா, தன்னுடைய குமாரரான முருகப்பெருமானாருக்கு அசுரர்களை அழிப்பதற்காக உபதேசம் செய்தார். அப்போ எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு அதிசூட்சா சூட்சமும் நிறைந்த அற்புதமான ஒரு உயர்ந்த கலை தான் இந்த பஞ்சபக்ஷி சாஸ்திரம். முருகப்பெருமான் தான் அகத்தியருக்கு இதை உபதேசித்தார். அகத்திய பெருமான் 15 சித்தர்களுக்கு உபதேசித்தார் அப்படின்னு புராணங்கள் சொல்லுது. சரி, இது தாங்க பஞ்சபக்ஷி சாஸ்திரத்தினுடைய ஒரு எளிமையான ஒரு முன்னோட்டம். மேலும் தொடர்ந்து பஞ்சபக்ஷி சாஸ்திரத்தினுடைய அதிசூட்சும குறிப்புகளை எல்லாம் நாம் பார்ப்போம்.
தொடர்ந்து ஞானசக்தி உலகத்தை பாருங்கள். நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார். ஓம் சிவாய அகத்தீசாய நமஹ.